கனது எக்ஸ்ட்ராண்டரி கிரைம் இது ஒரு நார்மல் கிரைம் இல்லைங்க ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு கவுன்சிலர் ஆளும் கட்சியை சார்ந்தவர் அவருடைய மகன் போலீஸில் இருக்காங்க எத்தனை பேருத்துக்கு தெரியும்னு தெரியல இதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய கவுன்சிலருடைய மகன் தமிழ்நாடு காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணிபுரிகின்றார் அவரும் இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்கார் இது பார்த்திங்கன்னா அரசினுடைய பணியாளர் ஒருவர் கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடியவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவருடைய அப்பா வந்து டிஎம்கே கவுன்சிலராக இருக்காங்க இருவரும் சேர்ந்து தாக்கியிருக்கின்றார்கள் அதில் ராணுவத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய வீரருடைய உயிர் போயிருக்கு தான் அது எக்ஸ்ட்ரானரி கிரைம் என்று சொல்லுகின்றோம் இது ஒரு நார்மல் குற்றம் இல்லை இந்த குற்றத்திற்கு அரசும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் காரணம் அடுத்த ஒருத்தவங்க ஆர்மிக்கு போறாங்க அந்த குடும்பத்திற்கும் கூட ஒரு மனசுமையோ பயமோ வரக்கூடாது எங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கை குடும்பத்தில் குறிப்பாக புனிதா அவர்களுக்கு ஒரு அரசு வேலை ஐந்து கோடி ரூபாய் அவர்களுக்கு இழப்பீடாக அரசு வைப்பு நிதியாக குழந்தைங்க பேரில் போட்டால் ஓகே இருக்க வேண்டும் என்பது மிச்சதெல்லாம் இவங்க கேட்டிருக்காங்க என்னுடைய கணவருக்கு வந்து ஒரு நினைவு சின்னம் வேண்டுமென்று அது வந்து ஊரில் வந்து அரசு செலவில் அமைக்க வேண்டுமென்று ஏன்னா என் கணவர் இந்த மாதிரி இறந்தான் அப்படிங்கிற பெயர் வந்து விடக்கூடாது என் கணவன் வந்து ஆர்மியில் வேலை செஞ்சு ஊருக்கு வரும்பொழுது இறந்தான் என்கின்ற பெயர் தான் வேண்டுமோன்னு தவிர இங்கே வந்து அடித்து கொல்லப்பட்டான் என்கின்ற பெயர் என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கூட கேட்கக்கூடாது என்பதை கூட ஒரு கோரிக்கையாக பிரபு அவர்களுடைய மனைவி புனிதா வச்சுருக்காங்க அனைத்துமே நியாயமான கோரிக்கை ஒரு ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டிய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கை காரணம் அரசு வந்து முன் முன்னிருந்து இதை செய்ய வேண்டும் அரசுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஜாதி மதம் தாண்டி அரசியலை தாண்டி நான் இருக்கின்றேன் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கணும் இது எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த எந்த ராணுவ வீரராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இது ஒரு பெரும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கோரிக்கை வைக்கிறது இரண்டாவது புனித அவர்களுடைய மற்றுமொரு கோரிக்கை அவருடைய தந்தை தாயினுடைய கோரிக்கை கடுமையான தண்டனை அது எக்ஸ்ட்ரானரி கிரைம் அல்ல அதில் தாக்குனவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அக்யூஸ் நம்பர் டூ அக்யூஸ் நம்பர் ஒன் வந்து பப்ளிக் ரெ ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த ஏரியா கவுன்சிலர் ரெண்டு பேர் என் கனவு நடிச்சு கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் அந்தளவுக்கு கடுமையாக இருக்கணும் இப்பெல்லாம் யார் யாரையோ குண்டு ஆக்ட்டில் போடுறீங்க சாதாரண பிக் பாக்கெட் திறனையெல்லாம் குண்டு ஆக்ட்டில் உள்ள அனுப்புறாங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டிங் போட்டால் அவர் குண்டு ஆக்ட்டில் அனுப்புறாங்க ஆனால் இதை போன்ற கோரமான ஒரு கொலையை செய்தவரை நீங்கள் கடுமையான தண்டனை ஏன் இந்த அரசு கொடுக்கவில்லை என்கின்ற வருத்தத்தையும் கூட அவங்க பதிவு செய்திருக்கின்றார்கள் கண்டிப்பா இந்த சம்பவம் வந்து முதல்ல வந்து அரசியல் புண்பலன்னு சொல்லி பேசினாங்க ஆனா காவல்துறை வந்து இதுல அரசியல் திருமணம் எதுவுமே கிடையாது குற்றம் நடந்த சில நாட்கள்ல வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது அப்புறம் கொலை வழக்க மாற்றப்பட்டு ஒன்பது பேர் கைது செஞ்சிட்டோம் காவல்துறை இதுல விரைவா செயல்பட்டுன்னு சொல்லி மாவட்ட காவலர் நிர்வாகம் சொல்றாங்க ஏன்னா காவல்துறையை பொறுத்தவரைங்கன்னா இங்கே குற்றம் நடந்தது குற்றம் நடந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாட்கள் வந்து அட்டம் டு மர்டர் முந்நூற்றி ஏழு அப்படிங்கிற செக்ஷனில் இருந்துச்சு நமக்கு தெரியும் அட்டம் டு மர்டர் முந்நூற்றி ஏழு அப்படின்னு இருக்கும் அந்த குற்றவாளியை குறைந்தபட்ச நடவடிக்கை என்பது கைது முன்னூத்தி ஏழுங்கிறது குறைந்தபட்ச நடவடிக்கை கைது சகோதர சகோதரிகள் இருந்தாங்களோ அவங்க கைது செய்யல அதன் பிறகு பத்திரிகை நண்பர்கள் ஒரு செய்தியாக வெளியிட்ட பிறகு ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஆரம்பித்த பிறகுதான் கைது நடவடிக்கை நடந்தது அந்த நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க இறந்த பிறகுதான் கைதே பண்ணாங்க ஆனால் முன்னூத்தி ஏழு என்பது நமக்கு தெரியும் ஒரு ரொம்ப செக்ஷன் இங்கே காவல்துறை தன்னுடைய பணியை செய்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அதே நேரத்தில் காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒருவரே இல்லை அக்யூஸ் இருக்கிறாங்க அதே காக்கியை போட்டிருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபுள் அவர் இந்த கேஸில் அந்த கவுன்சிலருடைய மகனும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் அக்யூஸ் நம்பர் டூ அது வந்து ஒருவேளை காவல்துறையினுடைய கண்ணை மறைத்ததான் நமக்கு தெரியாது ஏன்னா சும்மா நம்ம பழி போடக்கூடாது பட் நாம் பார்க்கும் பொழுது எதற்காக ஆறு ஏழு நாட்கள் ஒரு அட்டம்ப்டு மர்டர் கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணலை போராட்டம் ஆரம்பித்த பிறகு இவர் இறந்த பிறகு போராட்டம் ஆரம்பித்த பிறகு தான் கைதை காட்டியிருக்கீங்க அதுவும் வந்து அப்டிங்காக கர்நாடகா பெங்களூர் பக்கில் ஒளிஞ்சிருந்தாருன்னு சொல்கிறாங்க உள்ளூர்காரங்க ஆனால் பல விஷயங்கள் இதில் நடந்திருக்கிறது ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு இராணுவத்தில் பணி செய்த வீரருடைய இழப்பு அதனால் சார்ஜ் ஷீட் பொறுத்த வரைக்கும் மிச்ச எல்லா விஷயத்திலையும் ஒரு பெயில் இருந்து காவல்துறை கண்ணியமாக நடுநிலைமையாக இதை செய்து அந்த தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதற்கு உறுதியாக இருக்கும் என்றும் நம்புகின்றோம்

குறிக்கோள் இருக்குது இதை நீங்கள் செய்யணும் அதை நாங்கள் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது அதை சில இடத்துல நாம் மீறும் பொழுது சட்டத்திட்டத்திற்கு எதிர்த்து செயல்படுகின்றோம் என்ற அர்த்தம் குறிப்பாக அந்த ஃபெட்ரல் ரிபப்ளிக்கை எதிர்த்து இப்போ மாநில அரசு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதே நேரத்தில் புனித அவர்களுக்கு வேறு விதத்திலும் கூட உதவ வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இந்த ஆர்மி அதை பார்த்தோம்னா அந்த விடோஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷனில் வேறு விதமான உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்திய அளவில் மாநில அரசு ஒரு வேலை கொடுத்து பார்த்துருக்கின்றோம் மாநில அரசு ஒரு போரில் காயப்பட்டவங்க போரில் இறந்தவங்க கல்வான் பள்ளத்தாக்கிலேருந்து பல இடத்துல வந்து மாநில அரசு தாமாக முன்வந்து உதவியேற்பதை இது வரைக்கும் பார்த்துருக்கோம் பட் இந்த கேஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இது ஒரு சாதாரண கேஸாக இந்த இந்தளவுக்கு இது வராது ஒரு மேன் லீவ்ல வந்தார் சண்டை நடந்தது ஆக்சிடெண்ட்டில் போனாங்க இறந்துட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய குற்றவாளிகள் இரண்டு பேரும் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சிலர் ஒரு முக்கிய குற்றவாளி போலீஸ் கான்ஸ்டபிள் அவருடைய மகன் இரண்டாவது முக்கிய குற்றவாளி அப்படி இருக்கும் பொழுது இது கிரேவ் கிரைம்னு தான் கிளாஸிஃபை பண்ணணும் இது ஒரு நார்மல் கிரைம் இல்லை அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது ஏன்னா ஆர்மியில் இருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் நம்ம முன்னுதாரணமாக அரசு இருக்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயம் இருக்குது அதனால் அரசு செவிசாய்க்க வேண்டும் அரசு வந்து ஒரு குறைந்த பட்சம் கூட எதுக்கோ அரசு வந்து ஓடி போகிறாங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தவறு கிடையாது அதெல்லாம் செய்யணும் பட் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் அரசனுடைய கவனத்திற்கு அதுக்கு முன்னாடி வந்திருக்கா வந்திருக்க வாய்ப்பில்லை அவர் பாருங்கள் பெட்டில் படுத்திருக்காரு அண்ணன் அவர் அடிபட்டு மூணு ஃப்ராக்சர் இதையெல்லாம் அரசு கவனிக்கவில்லை என்றால் மக்களுக்கு எப்படி அரசின் மீது நம்பிக்கை வருங்கண்ணா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா அரசியல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கருத்துக்கள் இருக்கலாம் இங்க அரசியல் பேசவுனா இருந்து நண்பர் கேட்கறீங்க அந்த கருத்து எல்லா கட்சிகளுக்குமே அவர்கள் வளர வேண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருக்கின்ற நம்பிக்கை தவறு கிடையாதுன்னா எல்லா கட்சிகளும் ஏன்னா இங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு தொண்டர்கள் இருக்காங்கன்னா நாங்கள் மற்றவர்களுக்கு உழைப்பதற்காக இங்கே இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணும் நம்ம எம்எல்ஏ எம்பி வரணும் ஆட்சியில் உட்காரணும் நம்முடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தமிழக மக்கள் நல்லதற்காக ஆட்சியில் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய விளக்கம் இருக்கும் இல்லை எதுவுமே அதே நேரத்தில் கூட்டணியில் பயணம் செய்கின்றோம் கூட்டணியில் பயணம் செய்தாலும் கூட எல்லா கட்சிகளும் தான் வளர வேண்டும் என்கின்ற ஆசை எல்லா கட்சிகளுக்கு இருக்கும் இல்லை முரண்பாடு எதுவும் இல்லை அந்தந்த காலகட்டத்தில் ஒரு தேசியத்தின் அடிப்படையில் நாட்டினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம கூட்டணியில் இருக்கும் அதே நேரத்தில் கூட்டணியில் இருக்கோம் ஒரு கட்சியை நாம் தள்ளி விட்டு அந்த கட்சியை உடைத்துத்தான் ஒரு கட்சி வளர வேண்டும் என்கின்ற நிர்பந்தமும் அவசியமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை இது ஒரு ஹெல்தி பாலிடிக்ஸ் எடியம்கேவங்க பெரிய கட்சி நமக்கு தெரியும் ஏன் பெரிய கட்சினா இத்தனை காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பித்த பிறகு தொடர்ச்சியாக வந்து பல பல முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அதனால் அது பெரிய கட்சி நம்ம சொல்கிறோம் பாரதிய ஜனதா கூச்சலில் இருக்குது அதுக்காக வந்து இது ஒரு அலையன்ஸ் ஆஃப் ஈக்குவல்ஸ் தான் இது பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு இல்லை பரஸ்பரம் நம்பிக்கை இருக்குது பரஸ்பரம் மரியாதை இருக்குது அதனால் ஒருவேளை முனுசாமி என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய கருத்தும் சரிதான் அவர் கட்சியை பற்றி அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை அண்ணாமலை சொல்கிறாரு கே பி ராமலிங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் சரி தான் பாரதிய கட்சி சார்பாக நாம் சொல்கிறோம் இப்போ மக்கள் எப்படி பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு எலெக்ஷன் மக்கள் தீர்ப்பு அதுவரை பொறுத்திருப்போம் அதுவரை நம்முடைய உழைப்பை போட்டுக்கொண்டே இருப்போம் ஒரே ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன் பரவாயில்ல குறிப்பா வந்து வரக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு கட்சி கட்சியா இருக்கட்டும் நீட் தேர்வு ரத்து செய்யும் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அதாவது மாநில அரசு மாதிரி மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா நீட் தேர்வு வந்து மாணவர்கள் நலன் வந்து ரத்து செய்ய முடியாதுன்னு ஒரு கோரிக்கை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு வந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படு செய்யப்படுதோ செய்யப்படலையோ அது அப்பாற்பட்ட விஷயம் இப்ப வந்து நீட் தேர்வு எழுதுறாங்க இல்லையா அந்த மாணவர்களுக்கு உரிய பயிற்சியோ வழிகாட்டலோ இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உண்மைதாங்கண்ணா உண்மைதான் அண்ணா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு பொறுத்தவரை நீட் தேர்வை தமிழக மாணவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்குறோம் பாஸ் பர்சன்டேஜ் எத்தனை பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் குறிப்பாக சமுதாயத்திலே மிகவும் பின்தங்கிய வகுப்பிலிருந்து வரக்கூடிய மாணவ செல்வங்கள் எத்தனை பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாங்கிறது ஒரு டெஸ்ட் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைன்னு ஒன் பையன் ஒன்று ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு அந்த வெள்ளை அறிக்கை வந்துருச்சுன்னா அன்னைக்கே அந்த நீட்டு தேர்வுக்கான டிபேட்டுங்கிறதே முற்றுப்புள்ளி ஆயிடும் ஓபிசிலேருந்து எவ்வளோ பேர் எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து எவ்வளோ பேர் அல்லது ஃபார்வர்ட் காஸ்ட்லேருந்து எவ்வளோ பேர் எத்தனை பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள் போயிருக்காங்க அப்பா அம்மா படிக்கல எத்தனை குழந்தைகள் போயிருக்காங்க அது கவர்மெண்ட்டை எல்லா டேட்டா இருக்குது எனக்கும் ஸ்பெசிஃபிக்காக அது என்ன டேட்டான்னு தெரியுங்கன்னா ஆனால் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணுற பொசிஷனில் நாம் இல்லை இரண்டு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வெள்ளை அறிக்கையை கடந்த மூன்று ஆண்டுகளுடைய நீட்டுத் தேர்வு நான் சொன்ன இந்த அடிப்படையில் கிளாஸிபிகேஷனை விட்டுட்டாங்கன்னா நீங்களே சொல்லிடுறீங்க ஓ தமிழ்நாட்டுக்கு நீட்டுத் தேர்வு வேண்டும் என்று இது முதல் இரண்டாவது யார் யாரை சென்று பார்த்தாலும் கூட நீட்டு தேர்வு என்பது மத்திய அரசு ரத்து செய்யாது நீட்டுத் தேர்வு தொடர்ந்து இருக்கும் அதையும் உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம் அது ரத்து பண்ண போகிறது கிடையாதுங்கண்ணா மூன்றாவது இப்போ தமிழக அரசனுடைய ஐடியா திமுக வந்தோன்னே என்ன பண்ணாங்க நீட்டுத் தேர்வில் தமிழக மாணவர்கள் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு மாயை தோற்றுவிப்பதற்காக இந்த இ பாக்ஸ் கோச்சிங் அப்படிங்கிறத நிறுத்தினாங்க அது வரைக்கும் நம்ம இ பாக்ஸ் கோச்சிங் ஒன்று வச்சுருந்தோம் ஸ்பெஷல் கிளாஸை நிறுத்தினாங்க இப்போ நிறுத்திட்டு இது அப்படின்னா கல்யாணம் பண்ணும்பொழுது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காது என்பது போல இந்த கோச்சிங்கை நிறுத்திட்டு மாணவ செல்வங்கள் ஃபெயிலானால் அதை வச்சு தமிழ்நாட்டில் நீட்டு வேலைக்காகாதுன்னு சொல்லான்னு பார்த்தாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த கோச்சிங்கும் இல்லாமல் அவ்வளோ மாணவ செல்வங்கள் பாஸ் ஆகிட்டாங்க இப்போ அரசுக்கு வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு அமைச்சர் சொல்கிறாரு மறுபடியும் நாங்கள் வந்து கோச்சிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு இந்த இருபத்தி நான்கு மாதத்தில் நீட்டை பற்றி முன்னுக்கு முரணாக எத்தனை பேசியிருக்காங்க மட்டும் நீங்கள் பாருங்கண்ணா முன்னுக்கு முரணாக எவ்வளோ பேசியிருக்காங்க நீட்டை ரத்து செய்யக்கூடிய கம்பசூத்திரம் ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பட்டத்திலவரசர் சொன்னார் அதற்கப்புறம் அமைச்சர் வந்து உறுதியாக நாங்கள் பண்ணுவோம் நீட்டுத் தேர்வு நடக்காதுன்னு எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் சொன்னாங்க போன நீட்டுத் தேர்வு நீங்கள் இந்த வருஷம் படிங்க அடுத்த வருஷம் ரத்து பண்ணுறோம் ஸோ நீட்டுத் தேர்வு இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் தயாராகிட்டீங்க நீங்கள் கிராக் பண்ண போறீங்க நீங்கள் இந்திய அளவில் ரேங்க் வாங்க ஆரம்பிச்சுட்டீங்க உங்கள் தனித்தன்மையை காட்டிகிட்டு இருக்கீங்க இந்த படிக்காத அரசியல்வாதிகள் கவர்னர் கோட்டாவில் படித்த அரசியல்வாதிகள் சிஎம் கோட்டாவில் படித்தவங்க சிஎம் கோட்டாவில் படிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் செனெட் மெம்பராக இருக்கிறவங்க அவங்களாம் உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னா உங்களோடு மண்ணோடு மண்ணாக பிறந்து சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து டாக்டராக இருக்கிறாங்க இன்ஜினியர் இருக்காங்க அவங்கள ரோல் மாடலாக எடுத்துங்க நிறைய அரசியல்வாதிகள் நீங்கள் ரோல் மாடலை எடுத்துக்காதீங்க மாணவ செலவுக்கு நான் சொல்கிறதே தான் ஏன்னா நிறைய அரசியல்வாதிகளுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லை அவங்களாம் தனித்தன்மையாக உங்களை மாதிரிலாம் வரல ஒரு கிருஷ்ணகிரியில் இதை போன்ற ஒரு கிராமத்தில் மண்ணில் பிறந்தலாம் மேலே வரல அப்பா பெரியாள் அதனால் அவங்க வந்தாங்க இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் சொல்கிறேன் எஜுகேஷன் மினிஸ்டரோட தாத்தா யார் எஜுகேஷன் மினிஸ்டரோட அப்பா யார் இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டருக்கு என்ன திறமை இருக்குது தமிழ்நாட்டில் கக்கண்ணைய எஜுகேஷன் மினிஸ்டரா இல்லையா கக்கனையா எஜுகேஷன் மினிஸ்டர் ஒத்துக்கிறோம் அன்பில் மகேஷ் அவங்க எஜுகேஷன் மினிஸ்டராக்கா என்ன தகுதி இருக்குது தனியாக கவர்மெண்ட் ஸ்கூல் நடந்து போனாரா அரிக்கன் லைட்டை வச்சு படித்தாரா ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தாரா ஒரு புக்கு வாங்குற கூட காசு இல்லாமல் ரோட்டு கீழே அம்பேத்கர் ஐயா மாதிரி படித்தாங்களா அவர் பண்ண ஒரே தகுதி என்னென்னா பெரிய மனிதர்களுடைய குடும்பத்தில் பிறந்தது தாத்தா பெரியால் அப்பா பெரியாள் இவர் வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு சமூக நீதினா என்ன குழந்தைகளுக்கு என்ன மோட்டிவேஷன் சரி இரண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்கிறார் நீட்டு வேண்டாம் அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தார் இங்கே படித்தார் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தார் எந்த கோட்டையில் படித்தார் சிஎம் கோட்டாவா கவர்னர் கோட்டாவா அவர் எழுதின மார்க் ஷீட் எங்கே எவ்வளோ மார்க் வாங்கினார் அவங்க வந்து நீ குழந்தைங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கன்னு சொல்றேன் அவர் பண்ண கிரேட்னஸ் என்ன தாத்தா பெரியாளு அப்பா பெரியால அவரு பெரியாலும் கோபாலபுரம் குடும்பத்தில் பிறந்திருக்காங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் மைக்கு முன்னாடி வந்து பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி நீட்டை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா இதை விட அசிங்கம் தமிழகத்திற்கு இல்லை இதை விட அசிங்கம் தக்கன் ஐயா ஆவியெல்லாம் மேலிருந்து கோச்சுக்கிட்டு இருக்கும் காமராஜர் ஐயா எங்கேயோ இருந்து கோச்சுக்கிட்டு இருப்பார் அம்பேத்கர் ஐயா கோச்சுக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து ஒரு வெள்ள சட்ட வெள்ளவேட்டிய போட்டுக்கிட்டு நமக்கு பாடம் எடுக்கிறாங்க நீட்டு நல்லதாக கெட்டதான்னு பேசுகிறாங்க இதை விட அசிங்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இல்லை நான் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் ரோல் மாடல் இவங்களாம் இல்லைங்க உங்கள் ரோல் மாடல் வந்து உங்களை போன்று கிராமத்தில் பிறந்து யார் சாதனை செய்திருக்கின்றார்களோ டாக்டராக இன்ஜினியராக மக்களுக்கு யார் மருத்துவ சேவை செய்கிறார்களோ அவங்கள பாருங்கள் நீங்கள் அவங்கள மாதிரி வரவேண்டும் என்று நரேந்திர மோடி ஐயா விரும்புகிறாங்க அதனால தான் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவ செல்வங்களே கிட்டத்தட்ட உங்களுடைய மெடிக்கல் சீட் என்பது டபுள் பண்ணியிருக்கோம் சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எவ்வளோ மெடிக்கல் சீட் இருந்துச்சோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி மூன்று அந்த மெடிக்கல் சீட்டை மொத்தமாக டபுள் பண்ணியிருக்கோம் ஏன்னா உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு ஒரு ஒரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னு அதனால தான் மல்லிகைப்பூ படிக்கிற ஒரு பாப்பா போன வருஷம் நீட்டு பாஸ் ஆகிருக்கு பாம்பு பிடிக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து ஒரு பாப்பா பாஸ் ஆகிருக்கு அரசு பள்ளியில் அப்பா அம்மா ரெண்டு பேர் கூலி வேலை பார்க்குற ஒரு பையன் பாஸ் ஆகிருக்கான் இவங்க தான் உங்கள் ரோல் மாடல் சகோதர சகோதரிகளே அன்பில் மகேஷ் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ பார்ட் டைம் அரசியலுக்கு வந்து விட்டு ஃபுல் டைம் சினிமா ஷூட்டிங்கும் படம் ரிலீஸ் பண்ணுறவங்க பாட்டு ரிலீஸ் பண்ணுறவங்க சொல்கிற பேச்செல்லாம் தயவு செஞ்சு கேட்காதுங்க நான் உங்களுக்கு அன்பாக சொல்லிக்கிறேன் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் கூட இன்னொரு சாவு தமிழகத்தில் நடக்கக்கூடாது ஏன்னா அவங்களாம் வல்ச்சர் மாதிரி இவங்களாம் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிற வல்ச்சர் மாதிரி அப்படியே நீட் எக்ஸாம் வந்தோடனே அந்த பத்து நாளைக்கு முன்னாடி கிளம்பி வருவாங்க அப்படியே வட்டம் போடுவாங்க ஒரு வல்னரபிள் குழந்தை எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க ரப்பர் சிறப்பு போட்டுக்கிட்டு ரேஞ்சு காரை நிறுத்திட்டு ஏழை வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அழுதுட்டு வெளியே வருவாங்க இவங்கெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் தனித்திறமையாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நரேந்திர மோடியை நீட்டை வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் இது போய் அப்பீலெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் போய் ஜெயித்து வந்தது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு அசம்பிளி அனுப்பியிருக்கிறத ரிஜெக்ட் வேகமாக பண்ணுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் நீட்டு பரீட்சைக்கு நீங்கள் படிக்கணும் தயாராகணும் இந்த கோச்சிங் கீச்சிங்கெலாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட புக் இருக்குது மூளை இருக்குது உடல் உழைப்பு இருக்குது திறமை இருக்குது அரிக்கன் லைட் இருக்குது வீட்டில் வெளிச்சம் இருக்குது நீங்கள் படித்து அம்பேத்கர் ஐயா மாதிரி நீங்க வர்றக்கு ஆசைப்பட வேண்டும் அதற்கு கட்சியெல்லாம் விட்டுறங்க ஒரு தனி மனிதனாக என்ன ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமோ நாங்கள் தயாராக சார் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரியே வந்து அரசு அரசு மூலியமா வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த நீட் கோச்சிங் பயிற்சி அளித்தாலும் வழிகாட்டல் கிடைக்கல அதனாலேயே வந்து கடந்த மூணு வருஷத்துல வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு இது சம்பந்தம் வந்து மத்திய அரசு அதாவது ஒரு கோச்சிங் மத்திய அரசு ஒரு பக்கத்துல நம்ம கத்திக்கிட்டே இருக்கோண்ணே உங்களுக்கு தெரியும் எஜுகேஷன் வந்து எதுல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ எஜுகேஷன் குறிப்பா வந்து பிரைமரி எஜுகேஷன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதுல வந்து ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசிய இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டேன் அடம்புடிச்சின்னு தரசு உட்கார்ந்துருக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வருவோம் அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குறது பெரும்பான்மை இருக்குங்கிறான் இப்படி கண்ணை மூடிக்கொண்டு குருடர்களாக உட்கார்ந்து அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாம் நியூ எஜுகேஷன் பாலிசி இந்தியா முழுவதும் பக்கத்துல பத்து கிலோமீட்டர் தாண்டிட்டீங்கன்னா கர்நாடகா பார்டர் அங்கே நியூ எஜுகேஷன் பாலிசி எந்த விதமான மிராக்கல் பண்ணுதுன்னு பாருங்கள் இவங்க நியூ எஜுகேஷன் பாலிசியே உடமாட்டன் ஒரு கும்பல் உட்காந்துருக்குனே இதெல்லாம் விடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதெல்லாம் விடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கேட்டால் மாநில சுயாட்சி இது அதுன்னு சொல்லி கதை சொல்லி மாணவங்க யாரும் படிக்க கூடாது எல்லாம் முட்டாளெலாம் இருக்க வேண்டும் என்பது தான் அந்த அரசனுடைய நோக்கம் ஆனால் அதெல்லாம் தாண்டி பசங்க படிக்கிறாங்கண்ணா ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சுண்ணா எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கண்ணா இந்த வருஷம் இன்னும் ஒரு சரித்திர ஆண்டாக இருக்கும் பெரிய அளவில் ரிசல்ட் இருக்கும் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம பேசுகிற விஷயமே இறந்துட்டாங்க மத்திய அரசு உதவி பண்ணுமா புனிதா அவங்களுக்கு நீட்டுக்கு மத்திய அரசு பண்ணுமா நான் கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை பாராட்டுறேன் ஏன்னா மாநில அரசு மீது நம்பிக்கை இல்லாதனால தான் மத்திய அரசு மீது இந்த கேள்வியை கேட்குறீங்க ஆனால் ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ்ன்னு இருக்குது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி எல்லா இடத்துலையும் மத்திய அரசு வந்து சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு செய்ய முடியாது செய்தால் அது தவறு ஏன்னா மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் மீட் பேசுகிறது கூட்டத்தில் பேசுறது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது ஆக்ரோஷமாக பேசுறது எல்லாமே மக்களுடைய ஒப்பீனியனை ஜென்ரேட் பண்ணி அதன் மூலமாக அரசுக்கு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை தான் இப்போ பார்த்தீங்கன்னா சம சமகர சிக்ஷா நிதின்னு ஒரு நிதி இருக்குங்கண்ணா இது என்ன அப்படின்னாங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு ஒரு ஸ்கூல்லையுமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்டு வந்து நம்ம ஏழை மாணவர்களுக்கு கொடுக்குறோம் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் ஸ்கூலில் வந்து நம்ம வந்து போர்டு கிளாஸ் ரூமு அதெல்லாம் பில் பண்ணணும் அதற்கு வரக்கூடிய பணத்தை கூட தமிழக அரசு இரண்டு ஆண்டுகளாக பிரிச்சு கீழே வர்ற நிதியே கொடுக்கல இந்த வருஷம் எஸ் சி சப்ளான் கோடி ஆயிருக்கு டிசம்பர் வரைக்கும் பத்தாயிரம் கோடி கூட செலவு செய்யல அது ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பா போறது எதுவுமே செய்யாம வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பேப்பர்ல முழு பேஜி கொண்டு எழுபதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்கள் சொன்னா தமிழ்நாடு முன்னேறியுமான ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் முக்கியமான பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஆடு போட்டு திராவிட மாடல் அவருக்கு எழுபதாவது பிறந்தநாளில் எப்படி முன்னேறனே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி வேணும் அது நடக்கலை அதனுடைய பாதிப்பு நம்முடைய பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது கண் முன்னாடி நமக்கு தெரியுதுங்க தலைவரை

அரசியெல்லாம் தாண்டி நான் சொல்லுகின்றேன் என்றான் இன்னைக்கு எனக்கு பீகார் ஸ்டேட் பிஜேபி தலைவர் ஃபோன் பண்ணார் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து வடமாநில தொழிலாளர்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு செய்தி வருதுனார் நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க யார் உங்களுக்கு சொன்னா தமிழக மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது தமிழக அரசும் கூட இந்த விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்குது கட்சியெல்லாம் தாண்டி அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி எங்கள்கிட்ட சொல்லாதீங்க எங்கள் தமிழ்நாட்டின் மீது அந்த மாதிரி அவப்பெயர் வருவதற்கு நான் அதை விட மாட்டேன் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மத்தியானம் தான் ஃபோன் பண்ணேன் பீகாரினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே வெளியே பேசாதீங்க ஏதோ பழைய வீடியோ எங்கேயோ நடந்து எடுத்து போட்டு தமிழக மக்களுக்கு அவப்பெயர் வருவதாக யாரோ வெளியே சோசியல் மீடியாவில் பாடுபடுறாங்க அதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் வட மாநிலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சிறப்பாக இருக்கிறாங்க தமிழகம் எப்பொழுதுமே அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது எந்தவித பிரச்சனையும் கொடுக்கல இதை யாராச்சும் சோசியல் மீடியாவில் இதை போட்டு ஒரு இஷ்யூ பண்ணால் கூட காவல்துறைக்கு நான் சொல்வது கடுமையான நடவடிக்கை எடுங்க தமிழ்நாட்டினுடைய இமேஜை யாராச்சும் கெடுக்கிற மாதிரி வேலை செஞ்சால் யாராக இருந்தாலும் விடக்கூடாது அதே நேரத்தில் சில அரசியல் தலைவர்களும் பக்குவமாக பேசணும் மேடையில் மைக் இருக்குது கை இருக்குது வாய் இருக்குது கால் இருக்குது அப்படிங்கிறக்காக அரசியல் தலைவர்கள் உஷ்ணமாக ஒரு விஷயத்தை பேசிட்டிங்கன்னா சில தொண்டர்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் அவர்கள் இன்னும் ஆக்ரோஷமாயிருவாங்க எங்கேயாச்சும் தப்பு தவறு நடந்துடும் அதனால் அரசியல் தலைவர்களுக்கு கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் அவங்க கஷ்டப்பட்டு வயிற்று பிழைப்புக்காக வாழ்க்கைக்காக வர்றாங்க நம் ஊரை நம்பி வர்றாங்க நம்ம ஊரில் இருக்கிற எதையும் சொரண்டை வரல நம்ம வேலை வாங்கி நம்மகிட்ட வேலை செஞ்சு கொடுத்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டு அவங்க அது மூலமாக சாப்பிட்றாங்க சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க அதனால் அனைவரும் அவர்களோடு நிற்க வேண்டும் இதிலே உறுதியாக நாங்கள் மாநில அரசோடு காவல்துறையோடு இருக்கின்றோம் இதை அரசியல் பேசணும் அரசியல் ஆக்கணும் மாநில அரசுக்கு எதிராக சொல்லணும் அதெல்லாம் நோக்கமே கிடையாது என்ன சொன்னாலும் கூட தமிழ்நாட்டினுடைய இமேஜ் குறையும் அதனால தான் இன்று பீகார் மாநில தலைவருக்கு தெளிவாக சொன்னேன் அந்த மாதிரி நீங்க பேசாதீங்க அந்த மாதிரி பேசுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் எல்லாம் சிறப்பா இருக்காங்க நாங்கள் அவர்களுக்கு துணை இருப்போம் என்று சொல்லி இருக்கின்றோம்

நீங்க அரசியல் விட்ருங்க முடிச்சிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேண்ணா இ விகே சிலங்கோவன் அண்ணன் நேத்து மைக்ல பார்த்தேன் என்னம்மா ரொம்ப சவப்பா இருக்க டெலி அழகா வருதுன்னு அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சர்டிபிகேட் கொடுக்குறோம் அளவுக்கு என்று அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்கு அதோ நான் நிறுத்திக்கிறேங்கண்ணா வேண்டாம் வாங்க

நல்லா பண்ணுங்கள்